பிரைஸ் தி லார்ட். விடுதலை பயணம் அதிகாரம் 23, இறை வார்த்தை 25. நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றிவிடுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். நோய் நீங்கி எங்களை எழும்படி செய்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். என் விளக்குக்கு ஒளி ஏற்றுபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். என் இருளை ஒளிமயமாக்குபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். துன்பங்களிலிருந்து என்னை விடுவிப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். வறியோரின் பெருமூச்சை கேட்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம். தனித்து இருப்போருக்கு உறைவிடமாய் இருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை வாழ்வுக்கு அழைத்து செல்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்குபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் எங்களை அருமையாய் நேர்த்தியாய் எங்களை நடத்தி கொண்டு வருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிற சுவாமி, இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா எங்களை இணைந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்திரே எமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் இப்பா நீர் கொடுத்த இறை வார்த்தையின்படி நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு அருமையான இறை வார்த்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக எமக்கு நன்றி அப்பா. அப்பா நாங்கள் உம்மை வழிபட வேண்டும் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் வழிபட வேண்டும் அப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ள தேவன், உயிரோடு எழுத தகப்பன் ஆண்டவரே. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தகப்பன் ஆண்டவரே. எங்களுக்காய் என்று கல்வாரி மலையில் ஆண்டவரே கடைசி சொட்டு வர ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தினப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக, எங்களுடைய அநியாயங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக என்ற கல்வாரி மலையில் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் வழிபடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே தெய்வம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்படி உம்மை மாத்திரமே நாங்கள் வணங்கும் போது ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டில் உள்ள உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குகிறார் அப்பா. அல்ல அல்ல குறையாத அமுத சிறுபையாய் அப்பா பெருக எங்கள் களஞ்சியங்களாம் நிறைவாயிருக்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பத்தையும் தண்ணீரையும் தயவாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே தெய்வமாக தொழுது வணங்கும் போது ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தில் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் நீர் ஆசி வழங்குகிறப்பா. அது மாத்திரம் அல்லையா, அவர் உன் நடுவில் என்று நோயை அகற்றி விடுவார் என்றதே வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ உம்முடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை மாத்திரமே நீர் ஒருவர் மாத்திரமே தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை மாத்திரமே நாங்கள் வழிபடும் போதும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா உடம்பில் இருக்கிற எல்லா விதமான வலிகள் நோய்கள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி விடுகிற ஆண்டவரே. எல்லா விதமான பலவீனங்களையும் நீ நீக்கிப்பட வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவர் மாத்திரமே தெய்வம் ஆண்டவரே. நீர் உள்ள நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்துப்பா இன்றும் அப்பா ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உண்மை உள்ள தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளோட வீட்டில் ஆண்டவரே. அப்பமும் தண்ணீரும் குறையாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கிற பலவீனங்களாம் நீக்கி போட்டு பலத்தால இடை கட்டி நோயை அகற்றி ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்ததுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.